ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இலக்கண குறிப்பில் நிறைய வகை இருக்குது. நான் ஒவ்வொன்றுக்கும் புக்கில் இருக்க எல்லா எக்ஸாம்பிளையும் நான் எடுத்துட்டேன், எல்லா க்வெஸ்சன்ஸையும் நான் எடுத்துட்டேன். இப்போ பண்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுனா மையின்னு வரணும். செந்தமிழ்னா செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தாமரை செம்மை ப்ளஸ் தாமரை, தீன் தேன்னா தீமை ப்ளஸ் தேன், பெருந்தகை பெருமை ப்ளஸ் தகை, அருந்துணை அருமை ப்ளஸ் துணை, செந்தி செம்மை ப்ளஸ் தீ, நன்மொழி நன்மை கூட்டல் மொழி, மூதூர் முதுமை ப்ளஸ் ஊர், பெரும் புயல் பெருமை ப்ளஸ் புயல், சிறு புல் சிறுமை ப்ளஸ் புல், நல்லொளி நன்மை ப்ளஸ் ஒளி, அருவினை அருமை ப்ளஸ் வினை, நுண்மினை செங்கற்கள் செம்மை கூட்டல் கற்கள், இளங்கூழ் இளமை ப்ளஸ் கூழ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுனா மை வருது. அப்போ என்னது? பண்பு தொகை. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ அடுத்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா, அங்கே அந்த வேர்டில் இருக்கிற ஒரு வினை ஒரு ஆக்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆளை பற்றி சொல்லும், அதாவது அந்த பர்சன் அந்த நபரை பற்றி நம்மளுக்கு சொல்லும், அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிற ஒரு வினை, சரியா? இப்போ கற்றோர் அப்படின்னா கல்வி கற்றவர் அப்படின்னு சொல்லுது, எய்துபவர் எய்துபவர், காண்பர் நல்லோர் நல்லோர் என்னது நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தை, புலம்புவார் அப்போ அவர் புலம்பிட்டே இருக்காரு, பகருணர் அப்போ அந்த பகர் அப்படின்றவர் அந்த வார்த்தை அந்த நபரை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. அப்போ இதெல்லாம் என்னது? வினையால் அணையும் பெயர். புரியுதா? அந்த வார்த்தைக்குள்ள இருக்க வினை அந்த பர்சன் அந்த ஆளை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து எண்ணும்மை உம்னு வரும், கபிலனுக்கும் காடனுக்கும், குண்டலமும் குலைக்காதும், கருவியும் காலமும், குழலினும் யாழினும், அந்த மாதிரி உம்னு வர்றது எண்ணும்மை. ஆகு பெயர் தொழில் வந்து இப்போ மீனவர் அப்படின்றது என்னன்னா அந்த தொழிலுக்கு ஆகி வர்றதுனால அது பேர் ஆகு பெயர். மீனவர் என்னது? ஆகு பெயர். அடுத்து வினை முற்று, வினை முற்றுன்னு என்னது? முற்றுனா என்னது? முடிஞ்சு போச்சு, ஓவர், கரெக்டா? அப்ப வினை முற்று அப்படின்னா அந்த ஆக்ஷன் அந்த 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 விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு, அந்த செய்கை முடிஞ்சு போச்சு. ஆண் அல் அந்த மாதிரி முடிஞ்சு அது வினை முற்று. இப்ப தாழ்ந்தான் அப்படி ரெண்டு சொல்லியின் வந்தா ஆண் பால் வினை முற்று, தாழ்ந்தாள் பொதுயில் அது வந்ததுன்னா பெண்பால் வினைமுற்று. பெயர் எச்சம், எச்சம்னா என்னது? முடியவில்லை, அந்த பெயரோட அந்த வேலை இன்னும் முடியல, எந்த வார்த்தை ஆல முடியணும், ஆன்ற விகுதியில முடியணும். இப்ப கழிந்த அப்படின்னா அந்த தா என்னது? இத்து பிளஸ் ஆ. உணர்ந்த அப்படின்னா அந்த தா என்னது? இத்து குட்டல் ஆ. கிளர்ந்த பொழிந்த சேர்ந்த நிமிர்ந்த எல்லாம் பாருங்க, கடைசியில தா வந்து இத்து பிளஸ் ஆ வருது. இப்ப கட்டிய அப்ப யா எனது கடைசி எழுத்து இ பிளஸ் ஆ. நோக்க கடைசியில இருக்க கா வந்து இக்கு பிளஸ் ஆ. வந்த அது வந்து இத்து பிளஸ் ஆ. அந்த மாதிரி அந்த வார்த்தையோட கடைசி எழுத்து வந்து ஆ விகுதியில முடிஞ்சா பேரச்சம். புரியுதா? இப்ப உணர்ந்த அப்படின்னா அது என்னது? நம்மளுக்கு இப்ப உணர்ந்த பையன் அப்படி அந்த பெயரோட தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஷார்ட்டா நீங்க ஆவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குறிப்பு பேரச்சம், குறிப்பு பேரச்சம் அப்படின்னா நல்ல லயத்துடன் வட்ட சுட்டி, அந்த லயம் நல்லா இருக்கு அந்த சுட்டி வட்டமா இருக்கு அப்படின்னு குறிச்சு வர்றதுனால அது பேர் என்னது? குறிப்பு பெயரச்சம். பெயரச்சம்க்கு அடுத்து வினையச்சம் பார்க்கலாம். எந்த ஒரு வார்த்தை வந்து ஊ இ அந்த மாதிரி ஒரு விகுதியில முடிஞ்சா வினையச்சம். பெருக்கு இக்கு பிளஸ் ஊ, திருத்தி இத்து பிளஸ் இ விகுதி வருது, அகற்றி கடைசியில இ விகுதி வருது, தோன்றி இ விகுதி வருது, மூழ்கி அதுவும் இ வருது, அறுத்து அது என்ன வருது நம்மளுக்கு ஆறாவது வார்த்தை அறுத்து வந்து ஊ விகுதி வருது, கரெக்டா? புகுத்தி அப்படின்னு என்ன வருது? ஈ விகுதி வருது, கரெக்டா? அடுத்து நம்மளுக்கு எய்தி, எய்தி என்ன வருது? ஈ விகுதி. கூறி ஈ விகுதி. புக்கு ஊ, அறிந்து ஊ, பரப்பி ஈ விகுதி, தொழுது ஊ விகுதி, விரைந்து ஊ விகுதி, இறுக்கி ஈ, கரெக்டா? வீசி ஈ விகுதி, சுமந்து ஊ விகுதி. புரியுதா? இப்ப இந்த மாதிரி ஊ இ அப்படி வந்து முடிஞ்சா என்னது? வினையச்சம். அடுத்து வினை தொகை, அதாவது மூன்று காலங்களையும் குறிக்கும், அதான் வினைத்தொகை. இப்ப பாத்தீங்கன்னா ஒழுகுதார் அப்படின்னா ஒழுகுகின்ற தார், ஒழுகிய தார், ஒழுகும் தார். புரியுதா? இப்ப வளர்வானம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து இறந்த காலம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். அதே மாதிரிதான் ஒரு துயர், மறிகடல் மறித்த கடல், மறிக்கின்ற கடல், மறிக்கும் கடல். நீள் வினை அதே மாதிரிதான், வரு புனல் அதுவும் அதே மாதிரிதான், வந்த புனல், வருகின்ற புனல், வரும் புனல்.
இந்த மாதிரி மூன்று காலங்களையும் குறிக்கணும். பயில் தொழில், காய்மணி, உய்முறை, செய்முறை. இது எல்லாமே என்னது? வினைத்தொகை. உய்முறை என்னது? உய்தமும் முறை, உய்கின்ற முறை, உய்யும் முறை. செய்முறை, செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை. புரியுதா? இதெல்லாம் வினைத்தொகை. இப்ப உய்முறை செய்முறை எல்லாம் வினைத்தொகை. ஆனா மெய்முறை வந்து வேற்றுமை தொகை. ஏன் அப்படின்னா, மெய்முறைய மெய்த முறை, மெய்கின்ற முறைன்னு சொல்ல முடியாது. மெய்னா உண்மை இல்லையா? அப்ப மெய்முறை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மெய்யான முறைன்னு எழுதலாம். அப்ப அந்த ஆனன்ற விகுதி மறைஞ்சு வருது. அதனால இது என்னது? வேற்றுமை தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய்முறை என்னது? வேற்றுமை தொகை. அடுத்து ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இது இருக்கிறதுல சிம்பிளானது இதுதான். நெகட்டிவா வரும். வாரா, மீளா, மீளா துயர், ஆளா உணதரலே, எய்தா பழி, தமரா குழல், ஏமரா மன்னன், வாரா பொருளாக்கம், தடவிலா, அந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவா. வாரா அந்த மாதிரி, எய்தா அந்த மாதிரி நெகட்டிவா வந்தா என்னது? ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து தொழிற்பெயர்கள். இது ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம செய்வோம்ல, வியத்தல், நோக்கல், நம்ம செய்யற ஆக்ஷன், நம்ம செய்யற வேலைகள், வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், செப்பல்னா செப்பல் கிடையாது, செப்பல்னா சொல்லுதல், அந்த மாதிரி. அல் இல்லைன்னா தல் அப்படின்னு முடியணும், அதாவது வியத்தல் முடியணும், இல்ல நோக்கல் அப்படின்னா அது வந்து இக்கு பிளஸ் அல்லுதான். இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர்கள். தொழிற்பெயர்கள். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உரிச்சொல். இப்போ கை அப்படின்றதுக்கு தடக்கை அப்படின்னு அது புரிய சொல்ல வச்சு சொல்றோம். அதனால தடக்கை, மாமல், இதெல்லாம் வந்து என்னது? உரிச்சொல். சரியா? அந்த வேர்டை இன்னும் எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்காக கொடுக்கறது உரிச்சொல். உருவகம் அப்படின்னா கால தூதர். காலத்தையும் தூதரையும் கம்பேர் பண்றாங்க. கால கழுதை, காலத்தையும் கழுதையும் கம்பேர் பண்றாங்க. கால கணிதம், அதே காலத்தையும் கணிதத்தையும் கம்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ண உருவகம். விழி வேற்றுமை. விழி அப்படின்னா அழைக்கிறது, கூப்பிடுறது. அப்ப நண்பா அப்படின்றது விழி வேற்றுமை. அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்ப சண்பகக்காடு, கந்தை துணி, கற்காலம், இதை பிரிச்சீங்கன்னா ரெண்டு ரெண்டு வார்த்தை வரும். சண்பக காடு, கந்தை துணி, கல் காலம், அந்த மாதிரி ஈர்பெயரொட்டு பண்பு தொகை. குறிப்பு வினைமுற்று. இது என்னன்னா, துடைத்தேன் அப்படின்றது குறிப்பா நான் தொடச்சிட்டேன் அப்படின்னு குறிச்சு சொல்றதுனால இது குறிப்பு வினைமுற்று. ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. தன்மை ஒருமை வினைமுற்று. வாழ்ந்தேன், நான் ஒருத்தேன் வாழ்ந்தேன், அதான் தன்மை ஒருமை வினைமுற்று. வாழ்ந்தோம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. இப்ப இடைக்குறை. இடைக்குறை அப்படின்றது நம்மளுக்கு இப்ப கண்ணீர்னு குடுத்திருக்காங்க. இப்ப கண்ணீர் இருக்குல்ல, க இன் நீர், இந்த கண்ணீரை தான் கண்ணீர்னு குறைச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இது என்னது? இடைக்குறை. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. இது ஒண்ணும் இல்ல, க இய இயர், அவ்வளவுதான். அதாவது இப்ப வருக, ஆடுக, செய்க, எழுதுக, அந்த மாதிரி கா கா கான்னு முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்று. இய இயர்க்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, வாழிய, வாழியர், அந்த மாதிரி இய இயர் அது மாதிரி முடிஞ்சாலும் அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. அடுத்து வேற்றுமை தொகை. மொத்தம் எட்டு வேற்றுமை தொகை இருக்கு. மொதல் இதுக்கும் கடைசி இதுக்கும் விகுதி கிடையாது. நடுவில் இருக்க ஆறுக்கு பாத்தீங்கன்னா, ஐயாள்கு இன்னது கண். இப்ப கை தொழுதுன்னு இருக்கு, இது எப்படி சொல்லலாம்? கையால் தொழுது. அப்ப ஆள் வருது. மொதல் இதுக்கு விகுதி கிடையாது. ஐ ரெண்டாவது, ஆள் மூணாவது. அப்ப இது என்னது? மூன்றாம் வேற்றுமை தொகை. புரியுதா? நடுல காரணது ஐயாள்கு இன்னது கண். இப்போ மூணு அளப்படை இருக்கு, இன்னிசை, சொல்லிசை, செய்யுளிசை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்னிசை பாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாடுவாங்க, கரெக்டா? அப்ப கொடுப்பது ஊம், எடுப்பது ஊம், துய்ப்பது ஊம், அது இன்னிசை அளப்படை. சொல், சொல் தெரிஞ்சா நீ பேசிடுவீங்க, சொல் தெரியலன்னா ஈன்னு சிரிச்சுட்டு நிக்கணும், கரெக்டா? அப்ப ஈன்னு வர்றது சொல்லிசை அளப்படை. அசஇ, கிழி, அந்த மாதிரி. இப்ப செய்யுளிசை அடபடை அப்படின்னா அ உ. இப்ப பருக், குருக், மால், அப்ப அ உ அந்த எழுத்துலாம் வந்த செய்யுளிசை அளபடை. அடுத்து ரெண்டு தான் அடுக்கு தொடர், அதாவது ஊழ் ஊழ், எழுந்திராய் எழுந்திராய். இப்போ ரெண்டையும் பிரிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மீனிங், அர்த்தம் வரணும். எழுந்திரா எழுந்திரான்னு அடுக்கிட்டு வர்றது, ஆனா மீனிங் இருக்கு, அப்ப அடுக்கு தொடர். இப்ப இரட்டை கிளவி பாத்தீங்கன்னா, பிரிச்சிங்கன்னா மீனிங் அர்த்தம் வராது. குடுகுடு, நெடுநெடு, இப்ப குடுகுடுன்ற குடுவை பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப இது என்னது? இரட்டை கிளவி. சோ இதோட நம்மளுக்கு இலக்கண குறிப்பு ஃபுல்லா முடிஞ்சிச்சு டென்த்ல. அடுத்த வீடியோல பகுபத உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஏதாவது புரியலன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
Bye-bye.